அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க, நிறை உடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க யாரை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. பாகிஸ்தானில் உள்நாட்டில் மக்கள் வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, ஃபுட் க்ரைசிஸில் இருக்காங்க, ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்காங்க. வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரவங்க கூட வெளிநாடுகளுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகளே வந்து விதிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாக ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானோட. இத்தனை பிரச்சனைகள் இருந்தால் கூட பாகிஸ்தான் வந்து எங்களோட ஆயுதங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, எங்களோட இராணுவம் எந்தளவுக்கு தயார் நிலையில் இருக்குது தெரியுமா அப்படின்னு தொடர்ந்து வெளிக்காமிச்சுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்தியா வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து வெளிக்காமிச்சுக்கிட்டா கூட, இப்போ சமீபத்தில் இந்த 2020 வந்து இந்த அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் நடந்த முதல்ல ஒரு கேம் சேஞ்சராக அமைஞ்சது ட்ரோன்ஸ் தான். ஸோ உடனே இந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால உடனடியாக சீனா கிட்டேருந்து போய், ஏன்னா எந்த நாடுகளும் இப்போ கடன் தரத்து கூட பாகிஸ்தான் முன் வரல, உடனடியாக சீனா கிட்டேருந்து போய் சீனாவோட ட்ரோன்ஸை போய் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஜனவரி 2021 வாங்கின ட்ரோன்ஸ் இப்போ வரைக்குமே ஒன்றுத்துக்குமே பயன் இல்லாமல் சும்மா கிடக்குது அப்படின்னு ஒரு சில செய்திகள் கசிய தொடங்குச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கு, அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் நான் முக்கியமான ஒரு சில ஜியோ பாலிட்டிக்ஸ் செய்திகளும் டிஃபென்ஸ் அப்டேட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம தரமான சம்பவங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ முதல்ல இந்த ரஷ்யாவோட இந்தியாவுக்கான தூதர் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விசிட் வந்துட்டு போன ஒரு வாரம் கழித்து ஊடகங்கள்கிட்ட பேசியிருக்காரு. இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதுவும் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்தியா சைனா மூணு நாடுகள் தரப்பில் தலைவர் லெவல் மீட்டிங், அதாவது லீடர்ஸ் லெவல் மீட்டிங் வந்து இன் பர்சன் மீட்டிங், அதாவது நேருக்கு நேர் சந்திச்சுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அமைக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மூணு நாடுகளோட டிப்ளமேட்ஸ் ரீதியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் சொல்லியிருக்காங்க. என்ன அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா, அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் சேஞ்சஸ் வந்து அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் இப்போ இந்த ரீஜனில் மூணு நாடுகளுமே முக்கியமான நாடாக இருக்கனால இந்த மூணு நாடுகள் தலைவர் லெவல் மீட்டிங் இன்பர்சன் மீட்டிங் வந்து நடக்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ இதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு, இதுக்கான வாய்ப்புகள் எப்போ இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2022 ஆரம்பத்திலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜனவரி 8 மார்ச்சுக்குள்ள இந்த ஒரு சந்திப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து முதல் முறையாக நம்மளோட பிரதமரும் அதே மாதிரி ஜி ஜின்பிங், அதாவது சீனாவோட அதிபரும் இப்போ இந்த எல்லைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு நேருக்கு நேர் சந்திச்சுக்க போற ஒரு மீட்டிங்கா இருக்கும் இது மட்டும் நடந்தால். சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்விகளும் கேட்டிருக்காங்க, இந்த S-500 பத்தின பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருந்ததே இல்ல ரஷ்யாவோட எந்த சந்திப்பிலுமே. சோ இந்த S-500 வந்து இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, S-500 இல்ல ரஷ்யாவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே ஓபனா இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயங்கள் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நேரடியாகவே இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்தியா தான் வந்து இந்த S-500 விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக இருக்காங்க, ஏன்னா இப்போ தான் S-400 வரப்போகுது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது இதோட பயன்பாடு எப்படி இருக்க போது, நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ண போகிறோம், ஸோ அது பேஸ் பண்ண பிறகு தான் S-500 நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த S-400 முழுமையாக வந்த பிறகு அமெரிக்காவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் ரெண்டு பெரிய மேலே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு நாங்கள் தரத்துக்கு வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர், பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இந்தியாவோட கம்பேக்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், இப்போ இந்த ரஃபேலே வந்து நம்மளோட பலத்தை வந்து கூட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பாக நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பலத்தை. ஸோ இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் பிளானிங் பண்ண போகிறோம், ஒருவேளை இந்த அடுத்த பேட்ச் இந்தியா ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் அதையும் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமாக இந்தியாவில் உருவாக்குனா மேபி அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ ஒரு
ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஒரு ரஷ்யாவோட இன்டர்னல் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி எழுதுகிற ஒரு ஆத்தர் வந்து சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்காரு. இது வந்து நம்மளோட ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சியில் வந்து போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குமான உறவுகள் வந்து ஒரு சந்தர்ப்பவாதமாக, அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா கூட நிறைய பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக சீனாவுடனான உறவுகள் வந்து இப்போதைக்கு வந்து வெளிக்காமிச்சுக்கிறாங்க. ஆனால் நிறைய கசப்பான சம்பவங்களும் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றதுல மறுக்க முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கார். இந்த ரைட்டர் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, குறிப்பாக சைனாவோட, அதுவும் சைனாவோட பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதாவது அவங்களோட முதலீடுகள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதிகமாக வந்து ரஷ்யா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த நாடுகளில். இந்த நேரத்தை பயன்படுத்தி சீனா அவங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூ வேறு அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் தாலிபான்கள், ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான்கள் அதிகமாக சீனாவை முக்கியமாக பார்க்குறாங்க. அதாவது அவங்களோட உறவுகளை வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்லையும் வந்து இந்த ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்குது, அதுவும் இயற்கையான கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி பார்த்தனா இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து சீனா அவங்களோட நெருக்கத்தினால அவங்க அதுக்கு பெரிய லெவலில் பயனடைவாங்க. ஸோ இனி இப்போ வர காலகட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீனா இன்னும் ரஷ்யாவை விட அதிகமான ஒரு பவர்ஃபுல்லாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ரஷ்யாவுக்கும் சீனாவுக்குமான உறவுகள் வந்து ஒரு சந்தர்ப்பவாதமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட சைனாவோட ஒரு பவர் வந்து இப்போ சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் கிட்ட அதிகரிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களும் உணர்வாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியா அதுக்கப்புறம் மற்ற பார்டர் இஷ்யூஸ்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த ரஷ்யாவோட இந்த விளாடிவோஸ்டோக் ரீஜன்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1990 முன்னாடியே வந்து நிறைய சைனாவும் ரஷ்யாவுக்கும் மோதல்கள் ஏற்பட்டிருக்கு பார்டர் ரீதியாக. ஸோ அதெல்லாத்தையுமே அவங்க இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக் ரீஜனை வந்து சைனா மிகப்பெரிய லெவலில் பயன்படுத்தணும். அதை வந்து அந்த ரூட்டை வந்து அந்த போலாசில்ட்ரோட வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நாளைக்கு இந்தியா வந்து அவங்களுக்கு செக்மேட் வச்சிடக்கூடாது இந்த மலாக்கா ஸ்டேட் ரூட்டில் அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் அதிக லெவலில் அவங்க வந்து ஈடுபாடோடு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு வந்து இந்த பார்டர் இஷ்யூஸ்லாம் ரஷ்யாவுடனான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். ஸோ அது வந்து நாளைக்கு திருப்பியே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் இவரோட கருத்துக்கள் இப்போ ரஷ்யா தரப்புலேருந்தே நமக்கு வர தொடங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம். சமீபத்தில் இந்த பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட பிரதமர் இம்ரான்கான் வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்தார். எப்படி ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்கள் நமக்கு நண்பர்கள் மாதிரி ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களோடையும் நம்ம ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியும், எல்லா சக்திகளையும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக திருப்ப முடியும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போட்டாங்க. அதாவது பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களோட முக்கியமான ஒரு கோரிக்கை, அதுவும் முக்கியமான ஒரு கோலு, ஜனநாயக ஆட்சியை வந்து கலைச்சிட்டு அங்க ஆப்கானிஸ்தான்ல எப்படி தாலிபான்கள் ஆட்சி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானிலும் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட திட்டமா இருந்தது. ஆனா திடீர்னு இம்ரான்கான் அரசாங்கம் புதுசாக ஏதாவது முயற்சிகள் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன் வந்தார். முதல் முறையாக முன் வந்தார். இது உள்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, இராணுவ ரீதியான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, கொஞ்சம் லைட்டாக விரிசல்களும் ஆரம்பிச்சது. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையை வந்து கண்டினியூ பண்ணார். அந்த பேச்சுவார்த்தைகளில் அவங்க ஒரு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. 100 அதாவது ஜெயிலில் அடைக்கப்பட்ட எங்களோட 100 ஆட்களுக்கு மேலே இருக்கிற சிறை கைதிகளாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் அவங்க முன் வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் வந்து இப்போ இம்ரான்கான் அரசாங்கத்தால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனால் இவங்க வந்து பாகிஸ்தான் விட்டு தப்பிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளைகள் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தாலிபான்கள் ஒத்துக்கல. ஸோ அதனால் ரெண்டு பேர் தரப்பில் போடப்பட்டிருந்த இந்த சீஸ்ஃபயர் அமைதிக்கான ஒப்பந்தங்களை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அதிரடியாக தாலிபான், பாகிஸ்தானில் இருக்க தாலிபான் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க முதல் முறையாக அறிவித்த உடனே இந்த ஆப்கானிஸ்தான் பார்டர் ஓட்டின மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு கேம்ப் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது வேக்சின் கேம்ப் வந்து நடத்திட்டு இருந்தாங்க, போலியோ வேக்சினுக்கான கேம்ப். ஸோ இந்த கேம்புக்காக ஒரு பாதுகாவலர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாதுகாவலரை நோக்கி இந்த பாகிஸ்தானில் இருக்கிற தாலிபான்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் இந்த காவலர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குரூப்புக்கு ஒரு டெப்டி சீஃப் வந்து இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு சீனியர் மெம்பர்
வந்து இப்போ அங்கே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் வந்து பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் வந்து சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஃபக்கீர் முகமது சொல்லப்படுற இந்த பாகிஸ்தான் இருக்க தாலிபானோட துணைத் தலைவர் சொல்கிறாங்க, ஸோ இவர் வீட்டை பார்த்து தான் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாலிபான்கள் தரப்புலேயே வந்து அவங்க வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இந்த திட்டங்கள் போட்டாங்க, மத்தியானம் 3 மணிக்கு வந்து கரெக்டாக அவரோட வீட்டுக்கு மேலே ஒரு ட்ரோன் வந்து பறந்துக்கிட்டு இருந்தது, இதை பார்த்த உடனே நாங்கள் ஒரு சில சேஃபான பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு உடனடியாக நாங்கள் வந்து போனோம், ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க, கரெக்டாக அவர் வீடியோ பார்த்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஆனால் அந்த பாம் வந்து வெடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்களே அவங்க தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது இப்போ ரூட்டர்ஸ் அதுக்கப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு, அவங்களும் இந்த செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. கரெக்டாக இது வந்து ஒரு 3:30 வந்து இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு, ஆனால் அந்த குண்டு வந்து துளி கூட வெடிக்கவே இல்லை, ஜஸ்ட்டு அவங்களோட ரூஃபை தான் வந்து அது கிழிச்சிருக்கு, மற்றபடி எந்த ஒரு பாதிப்புகளும் யாருக்குமே ஏற்படலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான், ஒரு பண சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி இப்போ இவங்க பயன்படுத்தின ட்ரோன்ஸ் கூட சீனாவோட ட்ரோன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு செட் பேக் தான், ஏன்னா இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான்கள் ஆட்சி வந்தனால பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்கள் குஷியில் இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் கடுமையான ஒரு நெருக்கடிகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.